ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மத்திய அரசோட பிஎம்ஜேஏஒய் ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து 500,000 வரைக்கும் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெறணும்னா ஏபிஹெச்ஏ கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு அப்ளை பண்ணணும். அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. abdm.government.in இதான் அந்த வெப்சைட்டு. இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இல்லை பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின் இருக்கும். இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் அதாவது கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் யூசிங் ஆதார் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தவங்க இதுலேருந்து உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரின் இருக்கும், அதை டிக் கொடுத்துட்டு இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நான் கொடுக்குற அம்சம் நெக்ஸ்ட்டு கொடுத்தனா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சைட்டாக இருக்கும். அந்த மொபைல் நம்பர் வந்து அந்த ஓடிபி நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். நீங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸில் இதில் காட்டிடும். இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்களுக்கு தேவைன்னா உங்களை மெயில் கொடுத்து கெட் ஓடிபி கொடுக்கும், இல்லைனா ஸ்கிப் ஃபார் நவுன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஸ்கிப் ஃபார் நவுன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஏபிஹெச்ஏ நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இது வந்து நம்ம அடுத்தது வந்து எப்படி இந்த பிரிண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இந்த நம்பர் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் பேஜ். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகி டேரெக்டாக வந்துடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்க, ஆல்ரெடி ஹேவிய ஏபிஹெச்ஏ நம்பர் இருக்குதுங்களா, அது லாகின் இருக்கும். லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோம்னா அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் ஏபிஹெச்ஏ நம்பர் இருக்கும். அந்த நீங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி போட்டால் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கேப்ஷால் என்ட்ரி பண்ணிவிட்டு கன்னி கொடுங்க. கன்னி கொடுத்தா ஓடிபி சென்டர், அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கன்னி கொடுத்தக்கப்புறம் உங்களோட நேமே உங்களோட ஏபிஹெச்ஏ நம்பர்லாம் காட்டிடும். இல்லை உங்களோட ஏபிஹெச்ஏ நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட கார்டு வந்து ஷோ ஆகிறது தான் உங்களோட கார்டு. இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நன்றி, வணக்கம். இது மூலமாக நீங்கள் வந்து உங்களை ஏபிஹெச்ஏ கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.